ஹாய், ஹலோ, வணக்கம். ஜாம்லஸ் டேரி என்னாச்சு, வினுஷா அந்த டிசைனர் இருக்கு அப்படின்னு கேட்குற எல்லாருக்கும் இந்த வீடியோ எண்டுக்குள்ளே உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5 சயின்டிஃபிக் டேர்ம்ஸ், அப்புறம் நம்ம ஏஜில் இருக்க முக்காவாசி பொண்ணுங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம், ஆனால் அது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த 5 சயின்டிஃபிக் டேர்ம்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆர்த்தோக்னாட்டிக். ஆர்த்தோக்னாட்டிக் அப்படின்னா நம்ம ஜாலைனை வந்து சர்ஜிக்கல் முறையில் ஆப்ரேட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாடிஃபை பண்ணி வைப்பாங்க, அதான் ஆர்த்தோக்னாட்டிக். செகண்டாக இருக்கிறது ரீனோப்ளாஸ்ட். ரீனோப்ளாஸ்ட் அப்படின்றத நோஸ் ஜாப்னு சொல்கிறாங்க. நோஸ் ஜாப் அப்படின்னா நோஸை வந்து பிளண்டாவோ ஷார்ப்பாவோ இல்லை பாயிண்டடாவோ சர்ஜிக்கல் முறையில் மாற்றி வைக்கிறது தான் ரீனோப்ளாஸ்ட். லிப் ஃபில்லர்ஸ் அப்படின்னு தேர்ட் பாயிண்ட் பார்க்குறோம். லிப் ஃபில்லர்ஸ் அப்படின்னா லிப்பு ரொம்ப பிளண்ட்டாக இருக்குது, அட்ராக்டிவாக இல்லை, பல்பியாக இல்லை அப்படின்னா அவங்க வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த பார்டர் லைன் இருக்குல்ல, லிப்ஸோட பார்டர் லைனை ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் வச்சு போக் பண்ணி, லிட்ரலாக போக் பண்ணி அதை வந்து பல்பியாக ப்ரொட்ரூடடாக காட்டுறாங்க, அதான் லிப் ஃபில்லிங். பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சும் இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். ப்ரெஸ்ட் அக்யூமிட்டேஷன் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியலாக சிலிக்கான் ப்ரெஸ்ட்டை வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளேட் பண்ணி அதை வந்து சைஸை வந்து பெருசாக என்லார்ஜாக காட்டுறாங்க, அதான் வந்து ப்ரெஸ்ட் அக்யூமிட்டேஷன். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா டோனிங். எக்ஸ்ட்ரா டோனிங்கிறது டார்க்கர் சைடில் இருக்க கேர்ள்ஸ் வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னை வந்து ஃபேராக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க, அதான் எக்ஸ்ட்ரா டோனிங். ஸோ இதெல்லாம் என்ன புதுசாக இருக்குது, இதெல்லாம் என்னென்ன தெரியலை அப்படின்னு அறியாமல் இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய சல்யூட். கரெக்டடான உலகத்தில் நீங்கள் ஒன்றும் வரல அப்படின்னு நீங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க உங்களே. இந்த பாயிண்ட்லாம் ஏன் நான் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ரொம்ப ஃபேமஸான ஆக்ட்ரஸ் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான சைட் போய் அழகாக கூட்டணும்னு போய் அவங்க இருக்க அழகும் கெடுத்துட்ருக்காங்க. அண்ட் அதான் ரொம்ப பெரிய டிபேட்டாக போயிட்டுருக்கு. அதுதான் நான் இன்றைக்கி இந்த டாபிக் எடுக்கிறதுக்கான ரீசன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்த 5 சயின்டிஃபிக் டேர்ம்ஸும் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து ஏன் இதை கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் டாபிக் போயிடலாம். இந்த ஏஜில் கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து டிப்ரெஷன் தான். ஏன் டிப்ரெஸ் ஆகணுன்றது காரணமே இல்லாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதோட காரணம் என்னென்னா, நம்மளோட சந்தோஷத்தை இன்னொருத்தவங்க மேலே நம்ம ஃபோர்ஸபிளாக வைக்கிறது. அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது தான் மெயின் டிப்ரெஷனுக்கான காரணம். அதை அவங்க யூஸ் பண்ணி நம்மளை வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. இப்படி தான் நீ இருக்கணும்னு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான் நம்மளோட டிப்ரெஷனுக்கான மெயின் ரீசன். சில டைம் லோன்லினஸ் ஒரு ரீசனாக இருக்கலாம், சில டைம் பேசி தொண்டை கால் இல்லாமல் இருக்கலாம், நம்மளே வெறுக்க ஆரம்பிக்கலாம். இப்படி நிறைய ரீசன் இருக்குது டிப்ரெஷனுக்காக. இது எப்படி ஓவர் கம் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து செல்ஃப் லவ் தான். நம்ம ஃபஸ்ட்டு ஆசைப்படுறோம், நிறைய பேர் நிறைய ஆசைப்படுறோம், கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது எல்லாமே வந்து தப்பு கிடையாது, பட் அன்டில் அது உங்களோட டெசிஷனாக மட்டும் இருக்கணும். நம்ம சாப்பிட்றது எவ்வளோ சாப்பிட்ணும், நம்ம எப்படி உடம்பு இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ஆசைப்படுறது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டிப்ரெஷன்ற வார்த்தைக்கு இடம் கிடையாது. ரொம்ப குண்டாயிட்ட, ரொம்ப ஒல்லியாக இருக்க, கொஞ்சம் கருப்பாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த லைஃப்பில் நம்ம யாரும் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது நடக்கவே நடக்காது. யாராவது ஒருத்தவங்க நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் நோ சொல்ல தான் செய்வாங்க. ஸோ இந்த லைஃப் ரொம்ப குட்டிங்கிறனால உங்களை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் லவ் பண்ணுறதுக்காக. அண்ட் உங்களை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். பிகாஸ் அழகுன்றதுக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாது. பிளாக், டார்க், டீப்பர் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது தான் ஒரு மாதிரி ரூடாக வியர்டாக எல்லோரும் பார்ப்பாங்க. அதே நம்ம கருமேகம், மா நிறம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், கவிதை மாதிரியும் வர்ணிக்கிற மாதிரியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வர்ணிக்கிற வரைக்கும் அழகுக்கு ரூல்ஸே கிடையாது. எல்லாமே நம்மளோட சைடில் இருக்க பாசிட்டிவ் விஷயத்த பார்க்க ஆரம்பிங்க. இது நம்மக்கிட்ட இல்லை, அது நம்மக்கிட்ட இல்லை, நம்ம கேட்க கேட்க நம்மளுக்கு டிப்ரெஷன் தான் வரும். நீ என்ன பெரிய ஒழுங்கு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறது எல்லாருக்கும். இந்த யூடியூப் சேனல் தான் ஒரு ஆன்சர். ஏன்னா என்னோடய லோன்லினஸ்ஸை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த வீடியோ சேனல். இது எனக்கு உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ தெரில, என்னை வந்து மோட்டிவ் பண்ணுது, என்னை வந்து டைவர்ட் பண்ணுது, அதுதான் முக்கியமான ரீசன். ஸோ உங்களுக்கு இருக்க மைனஸ் பாயிண்ட்டை நீங்கள் டைவர்ட் பண்ண ஆரம்பிங்க உங்ககிட்ட இருக்க ப்ளஸ் பாயிண்ட்டை வச்சு. இதெல்லாம் விட நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது வந்து, நம்ம நிறைய பேர் நம்ம கிட்டே இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான திங்கை வந்து அட்மையர் பண்ணுற மிஸ் பண்ணுறோம். அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து விரிங்கிள்ஸ், கிரே ஹேர், பால்ட் ஹெட், சன்டேன், இந்த மாதிரி இருக்க நிறைய விஷயத்த நம்ம வந்து ரசிக்க மாட்டேங்கிறோம். வயசாகிடுச்சு வயசாகிடுச்சின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற எல்லாருக்கும்
ஒரே ஒரு யோசனை மட்டும் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிள்ளை வளருது அப்படின்னு அதை பார்த்து நம்ம ஆசை தான் போடுவோம். ஒரு சின்ன பிள்ளை வளரலன்னா அது வளர்ச்சி பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். அப்படி தான் இதுவும் உள்ளூர் வளர்ச்சியும் நம்ம ரசிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் அது அழகாக தான் போய் முடியும். ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் ஆசை உங்கள் கையில் தான் இருக்கணும்னு தான் இந்த வீடியோட மோட்டிவ். அதான் இது சொல்ல வரேன். அண்ட் ஏன் இந்த ஆசையில் ரொம்ப நான் வந்து அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த யூடியூப் சேனலோட நேம் வந்து வினுஷா த டிசைரர். அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஆசைப்படுறது, ட்ரீம், ஆஸ்க், விஷ் அப்படின்னு எல்லாமே சொல்லலாம். இந்த வினுஷா அப்படின்றதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்குது அப்படின்னா, அந்த வேர்ட் வந்து என்னோடய சிஸ்டர் என்னோடய சிப்லிங்ஸோட நேம் மிக்ஸ் பண்ணி வச்சது தான் வினுஷா. அதோடய அர்த்தம் வந்து டிசைரர், ஆசைப்படுறது அப்படின்றதால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இந்த சேனல் வந்து வினுஷான்னு கூப்பிடலாம் இனிமேல். அண்ட் இதை வந்து ஃபாலோ பண்ணுற எல்லோரும் வந்து த டிசைரர், ஆசைப்படுறவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோட எண்டிங் வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆசையை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இது மோட்டிவாக இருந்துச்சு, ஏதோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் டிப்ரெஸ்டாக இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.